திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமை மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டார். திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட காட்டாம்பூண்டி, தச்சம்பட்டு, நவம்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் நடைபெற்ற முகாம்களை நேரில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர் தொகுதி மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மூவர்கோட்டை ஊராட்சியில் மியாவாக்கி எனப்படும் குறுங்காடுகள் அமைக்கும் பணி தொடங்கியது. வெண்ணாறு ஆற்றங்கரையில் சுமார் 30,000 சதுர அடி பரப்பளவில் குறுங்காடுகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் இன்று தொடங்கின. இதனை சட்டப்பேரவை மதிப்பீட்டுக்குழு தலைவரும் மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினருமான TRP ராஜா கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். இதில் 100 பணியாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்தனர். மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அமுத பெருவிழா எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரம்பலூரில் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் நவீன LED வாகனம் மூலம் வீடியோ படக்காட்சி வாயிலாக சுகாதாரம் மற்றும் தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா தொடங்கி வைத்தார். கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் வெளியில் வரவேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். கூடலூர் பகுதியில் நேற்று முன்தினம் தோட்ட தொழிலாளி ஒருவர் புலியால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை அடுத்து புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த ஆட்சியர் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அத்தியாவசிய பொருட்களை குடியிருப்புகளுக்கு அருகிலேயே கிடைக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் 66வது நிறுவன நாளில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என கூறியதாக ஒரு சில ஊடக அறிக்கைகள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் இதுபோன்ற எந்த தகவலையும் அமைச்சர் வெளியிடவில்லை என்றும் இந்த அறிக்கைகள் தவறானவை என்றும் தவறான தகவல்களை உள்ளடக்கி இருப்பதுடன் உண்மைகளை திசை திருப்பியுள்ளன என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து சென்னை வந்த விமான பயணி ஒருவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது 940 கிராம் எடையுள்ள தங்கத்தை அவரது உடலில் மறைத்து வைத்து எடுத்து வந்திருப்பது தெரிய வந்தது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனா்.